எதையும் திணிக்காதீர்கள். குழந்தைக்கு இப்ப நிறைய வார்த்தைகளே சொல்ல தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க போயிருக்காங்க. அந்த வீட்டு வரவேற்பறையில ஒரு குழந்தை எப்பொழுதும் போல ஒரு கையில செல்போன்ல கேம், ஒரு கையில ரிமோட் வச்சு கார்ட்டூன் படம் பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த கணவன் மனைவி ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க, யாருமே வரல. திடீர்னு சமையல் கட்டுல இருந்து ஒரு அம்மா வெளியில வராங்க. ஐயோ வாங்க, எப்ப வந்தீங்க? இல்ல மேடம், நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த குழந்தைக்கு வந்தவங்களை வான்னு சொல்லக்கூடிய வேல்யூ தெரியாது. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் சொல்றது தெரியல. சாரி, பிளீஸ், தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா டைனோசர்கள் மாதிரி அழிந்து போன வார்த்தைகளாவே மாறி போயிடும். நிறைய பெரியவங்களுக்கே அதை உபயோகப்படுத்த தெரியல, மறந்து போயிடுறோம். நம்மளே சொல்றது இல்ல, குழந்தையோட காலை தெரியாம வச்சா கூட சாரிம்மா காலம் வச்சு சொல்ல மாட்டோம், வழியில வந்து ஏன் நிக்கிறேன் அப்படின்னு குழந்தையத்தான் சாடுவோம். நமக்கு எப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்த தெரிகிறதோ அப்ப நம்மளை பார்த்துதான் நம்ம குழந்தைகளும் மாறுவாங்க. எத்தனை அம்மா அப்பாக்கள் பள்ளிக்கூட விட்டு குழந்தை வந்தவனே கொஞ்சம் வா அம்மா உன்னோட கொஞ்ச நேரம் பேசுறேன், அம்மா உன்னோட கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு அம்மாவும் குழந்தையும் பேசும் சம்பாஷணைகள் நிறைய குடும்பத்துல கிடையாது. அதனாலதான் கல்லூரி படிப்பு முடிச்ச உடனேவே கம்யூனிகேஷன் ஸ்கில் கிளாஸுக்கு குழந்தை காசு கட்டி போவான். அப்ப பிறந்ததுலேருந்து எல்கேஜிலேருந்து காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் குழந்தை கம்யூனிகேஷனே கத்துக்கலையா, யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ணவே இல்லையா, தெரியாது. ஈட்டிங் ஹேபிட்ஸ் தெரியாது. ஸ்நாக்ஸ் என்ன கேட்டாலும் குழந்தைக்கு வாங்கி தர்றது இல்ல, நோ அப்படின்ற பதில நம்ம எந்த குழந்தையாலுமே இந்த காலகட்டத்துல ஏத்துக்கவே முடியறது இல்ல. ஒரு தடவையாவது இல்ல என்று சொல்லி பாருங்க, ஒரு தடவையாவது இது கிடையாது, நோ பங்கு போட்டு சாப்பிடு, எல்லாரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, இந்த மாதிரி வேல்யூஸ் சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்காக. ஒரு ஒரு வேலை வீட்டில் நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். நீ சாப்பிடுறியா, நீயே உனக்கான தண்ணியை கொண்டு வந்து வச்சு உட்காரு. நாலு பேர் சாப்பிட்றாங்களா, யார் யாருக்கு என்ன வேணும் டேபிளில் நீ கொஞ்சம் கேளு. சின்ன சின்னதாக கிராஜுவேஷன் முடிஞ்சவொடனே நீ பெரிய குழந்தை ஆகிட்ட பாப்பான்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுங்க. சிறந்த பெற்றோர் அப்படின்னா குழந்தைக்கு என்ன தேவை, குழந்தைக்கு எது வரும், குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, குழந்தையோட வீக்னஸ் என்ன, இதை எல்லாமே தெரிஞ்சவங்க மட்டும்தான் சிறந்த பேரண்ட்ஸாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு குழந்தையோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் தெரிய வரும்போது அந்த குழந்தையே அப்பா அம்மாவை மாறிடும், அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது மூலியமா தான் அந்த குழந்தை விளையாட்டுல சிறந்து விளங்குறவன் அப்படின்னு தெரியும். யாரோ ஒரு பாட்டு டீச்சர் கண்டுபிடிச்சுதான் அந்த குழந்தைக்கு பாடல் நல்லா வரும்னே தெரியும். நம்ம கூடவே இருப்போம், குழந்தை வாயை திறக்கும் போதெல்லாம் தலைவேதனை அபரோதனை வாயை மூடு அப்படிதான் சொல்லுவோம், தெரியாது. எப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் டீச்சர்ஸ் கிட்ட நம்ம கேட்கிற முதல் கேள்வி, என் குழந்தை கிளாஸ்ல விளையாடாம இருக்காளா, சத்தம் போடாம இருக்காளா, டிசிப்ளின்டா இருக்காளா, நல்லா படிக்கிறாளா, மேடம் அவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தானே உட்கார்றா, அவளை லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்த வைக்காதீங்க, இந்த மாதிரி எத்தனையோ கோரிக்கையோட தான் வருவோம். ஆனால் ஒருத்தர் கூட, என் குழந்தைகிட்ட ஏதாவது தனித்திறமை இருக்கா மேடம், நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, அவன் நல்லா பாடுறாளா, இல்லை ஆங்கிலம் நல்லா பேச வருதா, அவளுக்கு ஏதாவது டான்ஸிங் ஸ்கில் இருக்கா, இல்லை பேசுகிற ஸ்கில் ஏதாவது இருக்கா, கண்டுபிடிச்சிங்களா, நான் அதை மேலும் அவகிட்ட வளர்க்க நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி யாருமே கேட்க மாட்டேங்கிற அவசரமான உலகம். அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. போகிற போக்கில் குழந்தை கற்றுக்கும், போகிற போக்கில் எதுவுமே கற்றுக்க முடியாது. போகிற போக்கில் நம்மளுடைய தர்மங்கள் வேல்யூஸ் எல்லாத்தையுமே தொலைச்சிக்கிட்டே தான் போகும். டிவி பார்க்கறதுக்குன்னு ஒரு நேரம் வீட்டில் வைங்க, அப்பாக்குன்னு ஒரு டிவி பார்க்குற நேரம், அம்மாக்குன்னு ஒரு டிவி பார்க்குற நேரம், குழந்தைக்குன்னு ஒரு டிவி பார்க்குற நேரம், அப்புறம் பொதுவாக எல்லாரும் டிவி பார்க்குற நேரம். ஆக மொத்தம் டிவி எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஓடிட்டே தான் இருக்கும். கிராண்ட் பேரண்ட்ஸ் They play a very major role in molding a child's future. இங்க குழந்தைங்க எல்லாம் வந்து பிரைஸ் வாங்கும்போது எத்தனையோ கிராண்ட் பேரண்ட்ஸ் அங்கேருந்து ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்தீங்க குழந்தைங்க, நான் பார்த்தேன், சந்தோஷமா இருந்தது. பட் நம்ம கொடுக்குற இந்த செல்லம், the way we pamper the child, எந்த அளவுக்கு குழந்தையை நாளைக்கு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலா மாத்துங்கிறது தெரியாது. ஓவர் பேம்பர்டு சில்ட்ரன், மிகவும் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை எல்லாமே பிற்காலத்தில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்க மிகவும் தடுமாறும் குழந்தையாக தான் வளரும். தன்னிச்சையாக அதால் முடிவு எடுக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் சில விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அந்த குழந்தை போகும். குறிப்பாக கேட்ஜெட்ஸ், கேட்ஜெட்ஸ்னு ஒரு உலகம் வந்த உடனே குழந்தைகள் இயந்திரத்தனமாக மாறி போயிடுறாங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் என்னென்னமோ கேம்னுடைய பேர், நமக்கு அதெல்லாம் தெரியாத குழந்தைகளுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட விளையாட நிதர்சனமான உலகத்திலிருந்து குழந்தைகள் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ரியாலிட்டியை அவங்களால சந்திக்க முடியாது.
தோல்விகளை சந்திக்கவே முடியாது ஃபெயிலியரை சந்திக்கவே முடியாது என்ன அந்த கேம்ஸ்ல எப்ப பார்த்தாலும் யாரையாவது அடிச்சிட்டே இருக்கணும் யாரையாவது கொன்னுட்டே இருக்கணும் இவன் ஜெயிச்சிட்டே இருக்கணும் அதுதான் கேம் இந்த கேமோட குழந்தை நாளும் பொழுதும் இருக்கும்போது அம்மா அப்பாவோட பேசுறது கூட சம்பாஷணைகள் மறந்து போயிடும் மரவு ரீதியாவே இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் மறந்தே போயிடும் சோ கேட்ஜெட்ல இருந்து குழந்தையை எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ இல்ல தள்ளி கொண்டு போக முடியுமோ நம்ம தான் முயற்சி பண்ணணும்